சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் 2,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிடி ஸ்கேன் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் மலைப்பகுதிகளான தாளவாடி, கடம்பூர் பகுதிகளில் உள்ள மக்கள் விபத்து உட்பட பல்வேறு காரணங்களால் சிகிச்சை பெற வேண்டும் என்றால் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் முதல் உதவி பெற்று சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கோவை, ஈரோடு போன்ற தலைமை மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். இதனால் தமிழக அரசு சத்தியமங்கலம், தாளவாடி, கடம்பூர் பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு 2,23,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிடி ஸ்கேன் சென்டர் தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் நகரமன்ற தலைவி ஜானகி ராமசாமி, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஜேசிபி இளங்கோ, மருத்துவர் பிரகாஷ் மற்றும் திமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனா்.